हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् నష్టప్రాయేషు అభత్రు నిత్యం భాగవత భగవతే భగవతేరుత్తమ శ్లోకే భక్తి నైష్టకీ ముఖం కరోది వాచాలం పంగుం లంకాయ తేకిం తమహం వందే శ్రీ గురుం గురు పరమానంద మాధవం శ్రీ చైతన్య ఈశ్వరం హరికృష్ణ శిల గురుదేవ్ కి జై శిల ప్రభుపాదికి జై శ్రీమద్ భాగవతం కెంటో ఇరం అధ్యాయం సృష్టికి முறை பதம் பத்தொன்பது ச ஏஷ ஆத்ம ஆத்மவதாம் அதிஸ்வரஸ் த்ரயிமயோ தர்மமய்தபோமயக கதவியலீகை அஜ சங்கரா திபீர் விதர்கியலிங்கோ பகவான் பிரசீததாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ச அவர் அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் ஏஷ இருக்கிறார் ஆத்மா பரமாத்மா ஆத்மவாம் ஆத்மவதாம் முக்தி பெற்ற ஆத்மாக்களின் அதீஸ்வரக பரமபுருஷர் திரையீமயக வேதங்களின் உருவம் தர்மமயக ஸ்வரூபம் தபோமயக தவஸ்வரூபம் கதவியலீக கதவியலீக எல்லா வகையான பாசாங்குகளுக்கும் மேற்பட்டவர்களால் அஜ பிரம்மதேவர் சங்கர ஆதிபிகி சிவபெருமானும் மற்றவர்களாலும் விதர்க்கியலிங்க பயபக்தியுடன் துதிக்கப்படுபவர் பகவான் முழு முதற் கடவுள் பிரசீததாம் என்னிடம் அன்பு கொள்வாராக டிரான்ஸ்லேஷன் முக்தி பெற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமாத்மாவாகவும் பரமபுருஷராகவும் உள்ளார் வேதங்கள் தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் தவம் ஆகியவற்றின் உருவமாக இருப்பவரும் அவரே அவர் பிரம்மதேவர் சிவபெருமான் மற்றும் எல்லாவித போலி பகட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவர்களால் அப்பாற்பட்டவர்கள் ஆகியோரால் துதிக்கப்படுகிறார் பெரும் பயபக்தியுடன் பூஜிக்கப்படுபவரான அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னிடம் தயவு காட்டுவாராக ஆக பற்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா வகையான தன்னுணர்வு பாதைகளை பின்பற்றுவோருக்கும் ஆவார் இருந்தாலும் நேர்மையானவர்களால் மட்டுமே அவர் அறியப்படுகிறார் நித்திய வாழ்வை அனைவரும் தேடி அலைகின்றனர் இந்த நோக்கத்திற்காக அனைவரும் வேத நூல்களையோ அல்லது பிற சமய நூல்களையோ பயில்கின்றனர் படிக்கின்றனர் அல்லது மனோதத்துவ வாகிதிகள் யோகிகள் அல்லது களப்பற்ற பக்தர்கள் போன்றவர்களின் நிலையை ஏற்று கடும் தவத்தை மேற்கொள்கின்றனர் ஆனால் பரமபுருஷ பக்தர்களால் மட்டுமே ஆனால் பரமபுருஷ பகவான் பக்தர்களால் மட்டுமே பூரணமாக உணரப்படுகிறார் ஏனென்றால் எல்லாவித பாசாங்குகளுக்கும் பக்தர்கள் மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தன்னுணர்வு பாதையில் இருப்பவர்கள் பொதுவாக கர்மிகள் ஞானிகள் யோகிகள் அல்லது பகவத் பக்தர்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றனர் வேத சடங்குகளின் பலநோக்கு கர்மங்களால் அதிகமாக கவரப்பட்டுள்ள கர்மிகள் புக்தி புக்திகாமி அல்லது ஜட இன்பத்தை அடைய விரும்புபவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அடுத்தது மன மனக்கற்பனையால் பகவானோடு இரண்டர கலந்துவிட முயற்சி செய்யும் ஞானிகள் முக்திகாமி அல்லது ஜட வாழ்விலிருந்து முக்தியடைய விரும்புபவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அஷ்ட சித்திகளை அடைவதற்காக வெவ்வேறு வகையான தவங்களை பயிற்சி செய்து இறுதியாக சமாதி நிலையில் பரமாத்மாவை சந்திக்கும் யோகிகள் சித்திகாமே என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் மென்மையானதை விட மென்மையாகவும் கனமானதை விட கனமாகவும் ஆளும் ஆகும் சித்திகளுக்காகவும் விரும்பியதையெல்லாம் அடையும் சித்திக்காகவும் அனைவரையும் அடக்கியாளும் சித்திக்காகவும் மற்றும் விரும்பியதையெல்லாம் படைத்தல் போன்ற மற்றெல்லா சித்திகளையும் அடைய விரும்புகின்றனர் இவை அனைத்தும் சக்தி வாய்ந்த ஒரு யோகியின் திறமைகளாகும் ஆனால் பகவத் பக்தர்கள் தங்களின் சுய திருப்திக்காக இவற்றைப் போல எதையும் விரும்புவதில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ வல்லமை படைத்தவராக உள்ளார் ஜீவராசிகள் நித்தியமாக பகவானுக்கு கீழ்ப்படிந்துள்ள அவரது பின்ன ஆவார்கள் இதனால் பகவானுக்கு தொண்டாற்றுவதை மட்டுமே பக்தர்கள் விரும்புகின்றனர் பக்தன் விருப்பமற்றவன் ஆவதற்கு பக்குவமான இந்த ஆத்ம உணர்வு அவனுக்கு உதவி செய்கிறது தங்களின் சுயநலத்திற்காக பக்தர்கள் எதையுமே விரும்புவதில்லை இதனால் அவர்கள் விருப்பமற்றவர்கள் அல்லது நிஷ்காமி என்று அழைக்கப்படுகின்றனர் ஒரு ஜீவராசி அவனுடைய இயற்கையான சுபாவத்தில் விருப்பமற்றவனாக இருக்க முடியாது மேலே குறிப்பிட்ட புக்திகாமி முக்திகாமி மற்றும் சித்திகாமி ஆகியோர் சுய திருப்திக்காக எதையேனும் விரும்புகின்றார்கள் ஆனால் பகவானின் நிஷ்காமி பக்தர்கள் பகவானது திருப்திக்காகவே அனைத்தையும் விரும்புகின்றனர் அவர்கள் பகவானின் கட்டளைகளுக்கு முற்றிலும் அடிபணிந்துள்ளனர் மேலும் பகவானின் திருப்திக்காக தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறார்கள் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போர் செய்ய விரும்பாததால் சுய திருப்தியை விரும்பவர்களின் நிலையில் ஆரம்பத்தில் தன்னை அர்ஜுனன் கொண்டான் ஆனால் அவனை விருப்பமற்றவனாக செய்வதற்காக பகவான் அர்ஜுனனுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதில் கர்மயோகம் ஞானயோகம் கதயோகம் மற்றும் பக்தி யோக முறைகளும் கூட விளக்கப்பட்டுள்ளன அர்ஜுனன் எந்த வகையான பாசாங்கும் இல்லாதவனாக இருந்ததால் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக போரில் ஈடுபட ஒப்புக்கொண்டான் கொண்டான் வச்சனம் தவக என்று மாறினான் இவ்வாறாக விருப்பமற்றவனாக அர்ஜுனன் மாறினான் பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகியோரின் உதாரணம் குறிப்பாக இங்கு மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது ஏனென்றால் பிரம்மதேவர் சிவபெருமான் ஸ்ரீமதி லக்ஷ்மி தேவி மற்றும் நான்கு குமாரர்கள் ஆகியோர் விருப்பமற்ற சாரி ஆகியோர் விருப்பற்ற நான்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு தலைவர்கள் ஆவார்கள் அவர்கள் எல்லா பாசாங்குகளிலிருந்தும் விடுபட்டவர்கள் ஸ்ரீல ஸ்ரீலஜீவகோஸ்வாமி கதவியலீகை வியலீகைக என்னும் சொல்லை புரோஜித கைதவைக அல்லது எல்லா பாசாங்குகளிலிருந்தும் விடுபட்டவர்கள் களப்பற்ற பக்தர்கள் என்று விளக்கியுள்ளார் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையேவ சாந்த புக்தி முக்தி சித்தி காமி சகலி அசாந்த தங்களுடைய புண்ணிய செயல்களின் பிரதிபலன்களையும் முக்தியையும் பரமனுடன் கலந்துவிடும் தன்மையையும் மற்றும் அஷ்ட சித்திகளையும் விரும்புபவர்கள் அமைதியற்றவர்களாக இருக்கின்றனர் ஏனென்றால் சுய தேவைக்காக ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் பக்தன் தனக்காக எதையுமே கேட்காததால் பூரண சாந்தியுடையவனாக இருப்பதுடன் பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் எப்போதும் அவன் தயாராகவே இருக்கிறான் எனவே பகவான் அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதே முடிவாகும் ஏனென்றால் அவரது ஆணை இல்லாமல் தங்களுடைய ஆசைகளின் பலன்களை ஒருவராலும் அடைய முடியாது ஆனால் ஸ்ரீமத் பகவத் கீதையில் எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பகவான் குறிப்பிடுவது போல அத்தகைய பலன்கள் அனைத்தும் அவராலேயே அளிக்கப்படுகின்றன ஏனென்றால் வேதாந்திகள் பெரும் கர்ம காண்டியர்கள் மகத்தான சமய தலைவர்கள் பெரும் தபஸ்விகள் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்கள் ஆகிய அனைவருக்கும் பகவானே அதீஸ்வரனாக அதாவது மூல ஆளுநராக இருக்கிறார் ஆனால் முடிவில் பாசாங்கற்ற பக்தர்களால் மட்டுமே பகவான் உணரப்படுகிறார் எனவே பகவானின் பக்தி தொண்டிற்கு ஷீல சுகதேவ கோஸ்வாமியால் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் நான்கு சிருஷ்டிக்கு முறை என்ற தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய ஸ்ரீல வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்